இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, எடுத்தோடனே நம்ம சொன்ன மாதிரியே வந்து தனத்தோட அம்மா வந்து தனத்தை கழுவி கழுவி ஊற்றுறாங்க. கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லை, உன் குழந்தைக்கு ஒன்றுங்க போது கூட யோசிக்க மாட்டியா அப்படின்ட்டு உடனே தனம் ஒன்று வந்து இப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னா அவங்க கடுப்பாக எழுந்து போயிட்டாங்க. கஸ்தூரி கரெக்டாக சொல்கிறாங்க, என்னென்னா வந்து உனக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க, இதனால நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரூம் தேவை அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறாங்க. என்னங்காலும் சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, இப்படியா பட்டுன்னு பேசுறது அப்படின்னு தனம் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அடுத்து குழந்தைய வந்து கொசு கடிக்கூடாதுன்னு விசிறிக்கிட்டு இருக்காங்க முல்லை. ராத்திரி ஃபுல்லாக விசிறிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கஸ்தூரி கேட்டதுக்கு, வேணா நீ விசிறு நாங்கள் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் வேற ஐஸ்வர்யா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கதிர் என்ன பண்ணுறாருனா யோசிச்சுட்டு ஒரு நிறைய தொட்டில் கட்டலாமா அதுதான்லாம் யோசிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குட்டி கொசுவலை அந்த குழந்தைங்களுக்கு வைக்கிறது இருக்கும்ல அதை வந்து வச்சு விட்டார். வச்சு விட்டதுக்கப்புறமா வந்து அதை எப்படியும் பால் கொடுக்க எடுக்கும் போது வந்து கொசு உள்ளார போய் கடிச்சிட்டே இருக்குமே அப்படின்லாம் கஸ்தூரி யோசிக்கிறாங்க. இந்த கொசு பிரச்சனை அதை விட பெரிய தொல்லையாக இருக்கே அப்படின்னு அவர் வேற யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியாக அவங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இந்த வீடை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னொரு ரூம் தனியாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் தான் சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலான்னு பார்த்தா கொசு வலையெல்லாம் போட்டதுக்கப்புறமும் கூட திருப்பி வந்து கொசு கடிக்குது, தம்பி வந்து அழ ஆரம்பிக்கிறான், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் பேசும்போது இந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு, ஒன்று வீடு மாறணும் இல்லைனா வீடை இங்கே இடிச்சிட்டு கட்டணும்னு மீனா சொல்கிறாங்க. வீடை போய் இடிக்கிறதா, எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் வாழ்ந்த வீடு அப்படின்னு மூர்த்தி சொன்னோன்னே கடைசியில் இல்லை இல்லை உண்மையிலே இந்த வீடு வந்து ரொம்ப பழசாயிடுச்சுங்கிறத கண்ணா மீனா சொன்னதுக்கப்புறம் தனமும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம இருக்க போகிறோம், அந்த வீட்டை இடிச்சு கட்டலாம் அப்படின்னா கடை செலவே இப்போ தானே முடிஞ்சிருக்குங்கிறாங்க. 25 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும், அதுக்கு மேலே கூட அவன் இடிச்சு கட்டுறதுனா அப்படின்னு அவ்வளோ ஆகுமா, அப்போ இன்ஜினியர் கூப்பிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ராத்திரி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது. உடனே எல்லாரும் முடிச்சு சேர்ந்து கிளம்பி வந்துட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து எப்படியாச்சும் வந்து குழந்தையை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அழுதுகிட்டே இருக்கு. அப்போ கண்ணை வேற வழிக்குட்டு விழுந்து அப்புறம் ஒரு தாளம்லாம் தட்டினோடனே அந்த தாளத்தை கேட்டு அந்த குழந்தை வந்து அமைதியாகிடுச்சான். ஸோ அது காலையில் எழுந்து பார்த்தா எல்லாருக்குமே தூக்க கலக்கமாக இருக்கு, ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக யாருமே ஒழுங்காக தூங்கலை. அப்போ கண்ணை வந்து இப்போ பல்லெலாம் வளர்க்காம வந்து கிட்ட குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வந்தோடனே மூர்த்தி வந்து போய் ஒழுங்காக பல்ல வளர்க்கலாம் அனுப்பிவிட்டார். கண்ணன் இப்போ நல்லா கூட கூட அவங்க அண்ணன் ஏற்று ஏற்று பேசி கிண்டல் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அண்ணன் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினா கூட கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ எல்லாம் சகஜமாயிட்டாங்க, ஆனால் வீடு மாறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வீடு மாறுறதுங்கிற முடிவு சரிதான் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சேர்ந்து வந்து வேறு என்னென்ன விஷயங்களை தோணுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்